எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனுமன் ஜெயந்தியான இன்றைக்கி அனுமர் கோவிலில், அதாவது நாமக்கல்லில் இருக்கிற ஆஞ்சநேயர் கோவிலில் முதல் தரிசனம் வந்து வெளியாயிருக்கு. ஸோ அந்த வீடியோ காட்சியை உங்களுக்காக நம்மளோட சேனலில் போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லாஸ்ட் ஃபுல்லாக இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா பல அரிய தகவல்களை நீங்கள் வந்து தெரிஞ்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அனுமன் ஜெயந்தியான இன்னைக்கு நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவிலில் 108 வடமாலை போட்டு பூஜைகள் நடந்திருக்கு. அந்த பூஜையை நாம் நேரில் போய் பார்க்க முடியல அப்படின்னாலும் நம்மளோட தமிழ் பேசு சேனல் மூலமாக நம்ம இங்கேருந்தே தரிசிக்கலாம். ஆஞ்சநேயர் கோவில்கள்லேயே உலக புகழ் பெற்றது இந்த நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவில் தான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஆஞ்சநேயர் கோவில் அப்படிங்கிறது நரசிம்மர் கோவிலுக்கு முன்னாடி இருக்கிற ஆஞ்சநேயர். இந்த கோவில் நரசிம்மர் கோவில் அப்படின்னு தான் அந்த காலத்துலேருந்து இருந்திருக்கு. அதற்கு பிறகு இந்த ஆஞ்சநேயரோட அருளால் இந்த ஆஞ்சநேயர் ரொம்பவே ஃபேமஸ் ஆக ஆரம்பித்தார். இந்த கோவில் வந்து குடைவரை கோவில் அப்படின்னு அழைக்கக்கூடிய அந்த நரசிம்மர் கோவிலுக்கு எதிர்காப்பில் இருக்கிறது தான் இந்த ஆஞ்சநேயர் கோவில். அனுமன் ஜெயந்தியான இன்னைக்கு நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவிலில் காண கிடைக்காத 108 வடமாலை பூஜையை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அந்த பூஜையின் போது நாமக்கல் ஆஞ்சநேயருக்கு தீபாராதனை காட்டிய அந்த வீடியோ தான் நாம் இந்த வீடியோவோட இணைச்சிருக்கோம். ஸோ இந்த வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் பல தகவல்களையும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. லட்சத்தி எட்டு வடமாலைகளோடு நடந்த பிரம்மாண்ட பூஜையை தான் நாம் இப்போ பார்த்தோம். இந்த காட்சி நேரில் போயிருந்தா கூட அந்த கூட்டத்தில் பார்த்துருக்க முடியாது. விசேஷ நாளான இன்னைக்கு அனுமன் ஜெயந்தி அன்று 108 வடமாலையை வந்து பார்க்குறதுக்காக பல நாடுகளில் இருந்து பல பேர் வந்து இந்த கோவிலுக்கு குவிஞ்சிருக்காங்க. நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவில் உலக புகழ் பெற்றது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த கோவிலோட சிறப்புகள் பற்றியும் சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், சிலருக்கு தெரிஞ்சிருக்காது. இந்த கோவிலை பற்றின பல சுவாரஸ்யமான தகவல்களையும் இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம். நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவில் அப்படிங்கிறது ஒரு குடைவரை கோவிலான நரசிம்மர் கோவிலோட முன்னாடி இருக்கிற ஒரு சிலை. இந்த சிலை வளருவதா அந்த காலத்துலேருந்தே நம்பிட்டு இருக்காங்க. நாமக்கல் அப்படின்னு சொன்ன உடனே நெட்டில் போட்டோடனே குறிப்பிட்ட ஒரு கல் மலை வந்து உங்கள் கண்ணுக்கு காட்சி அளிக்கும். அது நாமக்கல் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு இடம். அந்த இடத்தை சுற்றி பல பூங்காக்கள் இருக்குது. அந்த இடத்துக்கு கீழேயே தான் இந்த நாமக்கல் ஆஞ்சநேயரோட குடைவரை கோவில் அமைஞ்சிருக்கு. அந்த குடைவரை கோவிலுக்கு ஆப்போசிட்டில் ஆஞ்சநேயர் வந்து அந்த நரசிம்மரை வணங்குற மாதிரி காட்சி தந்துட்டுருக்காரு. எல்லா கோவில்கள்லேயும் இல்லாத மாதிரி இந்த கோவிலில் ஒரு புது விதமான ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, இந்த ஆஞ்சநேயருக்கு மேலே கோபுரம் கிடையாது, கூரையும் கிடையாது. எல்லா வெயில் மலை பனி எல்லா இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆஞ்சநேயர் அந்த இடத்துல இருப்பார், இயற்கையை ரசிச்சுக்கிட்டே இருக்கார். நாமக்கல் அப்படின்னாவே எல்லாருக்கும் நினைவுக்கு வருது இந்த நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவில் அப்படிதான் சொல்கிற அளவுக்கு இந்த கோவில் வந்து அவ்வளோ புகழ் பெற்றிருக்கு. ஆஞ்சநேயருக்கு உகந்ததாக சொல்லப்படக்கூடிய பழங்களாகட்டும் பூக்களாகட்டும் வெத்தலையாகட்டும் துளசியாகட்டும் வடமாலைகளும் அணிவித்து சிறப்பு நாட்களில், அதாவது குறிப்பிட்ட நாட்களில் குறிப்பிட்ட சிறப்பு பூஜைகளை நடத்தி வந்துட்டுருக்காங்க இந்த கோவிலில். இந்த மலையோட கிழக்கு பகுதியில் அரங்கநாதர் கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த மலையோட மேற்கு பகுதியில் தான் இந்த குடைவரை நரசிம்மர் கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த நரசிம்மர் கோவிலில் நாமகிரி தாயாரோட சன்னதியும் இருக்குது. அதற்கு எதிர்காப்பில் தான் இந்த நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த மலை அப்படின்னு சொல்லக்கூடியது நாமக்கல் மலைக்கோட்டை அப்படின்னு அழைக்கிறாங்க. இந்த மலைக்கோட்டையோட கிழக்கில் வந்து பார்த்திங்கன்னா நேரு பூங்காவும், தெற்கில் வந்து பார்த்திங்கன்னா சிலம்ப கவுண்டர் பூங்காவும் அமைஞ்சிருக்கு. இந்த நாமக்கல் ஆஞ்சநேயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரே கல்லினால் செதுக்கப்பட்ட 18 அடி உயர சிலை அப்படின்னு சொல்கிறாங்க. பீடத்திலிருந்து 22 அடியும் பாதத்திலிருந்து 18 அடியும் கொண்ட இந்த ஆஞ்சநேயர் சிலை வளருவதாகவும் நம்பப்படுது. இந்த நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவிலில் ஒவ்வொரு வருடமும் இந்த குறிப்பிட்ட நாள் அன்னைக்கு, அதாவது அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு, அந்த விழா கோலாகலமாக நடந்து வந்துட்டுருக்கு.
2019 வருடத்தில் அனுமன் ஜெயந்தியான இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகாலையில் 5 மணிக்கே கோவிலோட நடை திறக்கப்பட்டது. அங்கே இருக்கிற சாமிக்கு அபிஷேகமும் ஆராதனையும் செய்யப்பட்டது. அதையடுத்து ஆஞ்சநேயருக்கு 108 வடமாலைகள் சாத்தப்பட்டு பக்தர்களுக்கு காட்சி தந்திருக்காரு. இந்த அலங்காரம் மதியம் 11 மணி வரைக்கும் வந்து இருந்திருக்கு. அதற்கு பிறகு 11 மணிக்கு மேலே சாமிக்கு பால், தயிர், சந்தனம், பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பல்வேறு வகை வாசனை திரவங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு அதற்கு பிறகுதான் அலங்காரம் செய்யப்படும். அந்த அலங்காரத்தில் தங்க கவசம் அணிவிச்சு பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார் நாமக்கல் ஆஞ்சநேயர். கோவிலோட நுழைவு பகுதியில், அதாவது நுழைவு வாயிலில் ஸ்ரீ அனுமன் ஜெயந்தி அப்படின்னு மலர் மாலைகளால் அலங்காரம் செய்யப்பட்டு நாமக்கல் மாவட்டமே திருவிழா கோலமாக காட்சியளிச்சிருக்கு. இதற்காக வெள்ளை, சிவப்பு, மஞ்சள் மற்றும் ஊதா உள்ளிட்ட நிறங்களில் 2 டன் சாமந்தி, ஆஸ்டர் வகை பூக்கள் பயன்படுத்தியிருக்காங்க. நாமக்கல் ஆஞ்சநேயரை தரிசிக்கிறதுக்காக பல மாநிலங்களிலிருந்தும் பல மாவட்டங்களிலிருந்தும் வந்திருந்தாலும் குறிப்பிட்ட மாவட்டமான நாமக்கல், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருச்சி, ஈரோடு, கரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து ஏராளமான மக்கள் நாமக்கல் ஆஞ்சநேயரை தரிசிக்கிறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. நாமக்கல் ஆஞ்சநேயருக்கு பல அலங்காரங்கள் செய்வதுண்டு. அந்த அலங்காரங்களில் குறிப்பிட்ட அலங்காரம் பார்க்கணும் அப்படின்னு மக்கள் வந்து பல்வேறு மாநிலங்கள்லேருந்து வந்துட்டு இருக்காங்க. அதில் முக்கியமான அலங்காரம் தான் இந்த வடமாலை அலங்காரம். இந்த வடமாலை அலங்காரம் அப்படிங்கிறது எல்லா நாட்களையும் நம்ம பார்க்க முடியாது. குறிப்பிட்ட நாள், அதாவது இந்த அனுமன் ஜெயந்தி அதுபோல் குறிப்பான சில நாட்களில் மட்டும்தான் அதை வந்து அலங்காரம் செய்வாங்க. முத்தங்கி அப்படிங்கிற அலங்காரம் வந்து பார்த்திங்கன்னா ராஜ அலங்காரம் போல காட்சி அளிக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதான் அந்த முத்தங்கி அப்படிங்கிற அலங்காரம். அது மட்டும் இல்லாமல் வெற்றிலை அலங்காரம் அப்படின்னு சொல்லுவாங்க. லட்சக்கணக்கான வெற்றிலைகளை கொண்டு அனுமாரை அலங்காரம் செஞ்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வெண்ணெய் காப்பு அலங்காரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அனுமார் மேலே வெண்ணெய்களை பூசி அலங்காரம் செய்யப்பட்டு அந்த வெண்ணெய்களை பக்தர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்பாங்க. இதே போல தான் இந்த வட அலங்காரமும். இந்த வடமாலையாக பயன்படுத்திய அந்த மாலைகளை எல்லாத்தையுமே பக்தர்களுக்கு ஒவ்வொரு வடையாக வந்து பிரசாதமாக கொடுக்குறாங்க. மார்கழி மாதத்தில் எப்போவுமே மூல நட்சத்திரமும் அம்மாவாசையும் இணைந்து வரனால தான் ஆஞ்சநேயர் ஜெயந்தி அப்படின்னு குறிப்பிடுறாங்க. கிட்டத்தட்ட 2019 2 ஆஞ்சநேயர் ஜெயந்தியை நம்ம பார்த்தாச்சு. ஆஞ்சநேயருக்கு செய்யப்படும் சிறப்பு பூஜைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடமாலை அலங்காரம், அப்புறம் சந்தன காப்பு அலங்காரம், வெண்ணெய் காப்பு அலங்காரம், வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு விசேஷ மலர்களை கொண்டு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனைகளும் காட்டப்படும். அதே போல் முத்தங்கி அலங்காரம் செய்யப்படுவதும் உண்டு. அதே போல் தங்க கவசம் மற்றும் வெள்ளி கவசமும் சாத்தப்படுகிறது. ஆஞ்சநேயருக்கு அபிஷேகம் செய்ய உயரமான இரும்பு ஏணி உள்ளது. நரசிம்மரின் அவதாரங்கள் கோவிலின் மேற்கூரையில் சிற்பங்களாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஆஞ்சநேயர் செய்த வீரதீர செயல்கள், சீதையிடம் ஆஞ்சநேயர் பேசியது, ராமரின் இதயத்தில் இடம்பெற்றது உள்ளிட்ட முக்கிய அம்சங்கள் ஓவியங்களாக வடிவமைத்து கோவிலில் வண்ணம் தீட்டப்பட்டுள்ளது. நாமக்கல் ஆஞ்சநேயரோட கோவிலுக்கு முன்னாடி விநாயகருக்கு அப்படின்னு தனி சன்னதியும் இருக்கு. நாமக்கல் ஆஞ்சநேயருக்கு அலங்காரத்துக்காக அணிவிக்கப்படுற துளசி மாலை, வெற்றிலை மாலை, பூ மாலை மற்றும் இந்த வடமாலை போன்ற எல்லா பொருட்களும் வந்து பார்த்திங்கன்னா பக்தர்களுக்கு வந்து பிரசாதமாக வழங்குறாங்க. அதே போல் அந்த வெண்ணெயை வந்து பூசியிருக்காங்க பார்த்திங்களா, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுத்துட்ருக்காங்க. நாமக்கல் ஆஞ்சநேயருக்கு தங்க கவசம், அப்புறம் வெள்ளி கவசம், அதுபோல் சிறப்பு பூஜைகள் அப்படின்னு நம்ம சிறப்பு அபிஷேகங்கள் அலங்காரம் செய்யணும் அப்படின்னா அதற்கு கட்டணம் செலுத்தி அதற்கு முன்பதிவும் செஞ்சுக்கணும். நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவிலில் தினமும் 7 மணிக்கு தங்கரத புறப்பாடு நடைபெறுமாம். பக்தர்கள் தங்களோட விருப்ப நாளில் கட்டணம் செலுத்தி தங்கரத புறப்பாடு செய்யலாமாம். குழந்தைகள் நாமக்கல் ஆஞ்சநேயர் வழிபட்டால் அவர்களுக்கு அறிவு, வீரம், தைரியம், வலிமை, பயமின்மை, ஞாபக சக்தி, சுறுசுறுப்பு, விடாமுயற்சி, நல்ல ஒழுக்கம், அடக்கம், நேர்மை, நோயின்மை, தேர்ச்சி பெறுதல், உண்மை பேசுதல், நாவண்ணம், புகழ், நற்பண்புகள் ஆகியவை வழங்குவாராம். அனுமன் ஜெயந்தியான இன்னைக்கு நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவில் மட்டும் இல்லாமல் ஆஞ்சநேயர் இருக்கிற அத்தனை கோவில்கள்லையும் ஆஞ்சநேயருக்காக சிறப்பு வழிபாடுகளும் சிறப்பு ஆராதனை பூஜைகளும் நடைபெற்றுருக்கு. எல்லாருமே அந்தந்த கோவில்களில் ஆஞ்சநேயரை வழிபட்டு அதன் பின்பு நாமக்கல் ஆஞ்சநேயரை நினைவு கூர்ந்து அந்தந்த கோவில்களில் பூஜைகள் நடத்திட்டு இருக்காங்க. இதற்கு முதன்மையான கோவில் நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவில் அப்படிங்கிறதுனால பல மக்கள் வந்து இங்கே கோலாகலமாக இந்த விழாவை கொண்டாடிட்டு வந்துட்டுருக்காங்க. அப்படி நாமக்கல் போய் நாமக்கல் ஆஞ்சநேயரை தரிசனம் பண்ண முடியாதவங்களுக்கு நம்மளோட வீடியோ மூலமாக நாமக்கல் ஆஞ்சநேயரோட சிறப்பான 108 வடமாலை அலங்காரத்தை தீபாராதனையோட நம்மளோட சேனல் மூலமாக பார்த்தாச்சு. இந்த அபூர்வ தரிசனத்தை குறிப்பிட்ட நாள் அன்றைக்கு மட்டும்தான் பார்க்க முடியும். அதனால் உங்களோட நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் கட்டாயம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நாமக்கல் ஆஞ்சநேயரை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நாமக்கல் ஆஞ்சநேயரோட இந்த சிறப்பு அலங்காரம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இதுபோல் பல வீடியோக்களுக்கு நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எல்லோருக்கும் நன்றி.